ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹெச்ஏ ஹேபிட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதோட ரொம்ப ஹெல்த்தியான கீரைக்கொட்டு பண்ணலாமா. இந்த கீரைக்கொட்டை நீங்கள் பைத்தம்பருப்புலையும் செய்யலாம், துவரம்பருப்புலையும் செய்யலாம். நான் சின்ன பவுலுக்கு ஒரு கப் வந்து துவரம்பருப்பு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து ஊற வச்சாச்சு. கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு குக்கரில் 5-6 விசில் எடுத்து வேக வச்சிடலாம். இப்போ நான் இன்றைக்கி சிகப்பு தண்டு கீரை எடுத்துருக்கேங்க. தண்டு கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கீரை கூட்டு அல்லது பொரியல் எப்போவுமே பண்ணும்போது நீங்கள் காஞ்ச மிளகாய் அல்லது பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது கீரைக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வத்தல் தூள்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணும்போது கீரையோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால மோஸ்ட்லி நீங்கள் காஞ்ச மிளகாய் அல்லது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக தள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே லைட்டாக பொன்னிறமாக சிவந்து வரும்போது நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடுறதுல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீரை ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் தக்காளியும் போட்டு நல்லா மசிஞ்சதும் நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கீரையை போட்டுடுங்க. இது மாதிரி நீங்கள் கீரையை வதக்க செய்யும் போதும் இன்னும் கீரைக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ லைட்டாக கீரையெல்லாம் சுருங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கீரை சுருங்கும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அதுக்கேற்ற உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/4 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு எல்லாம் கூட நல்லா வெந்து வச்சாச்சு. 5-6 விசில் நல்லா வெந்தாச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து இருந்தால் கூட நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் இதுவே பைத்தம்பருப்பில் செய்யும் போதும் அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. நான் எப்பவுமே பைத்தம்பருப்பு தான் செய்வேன், பட் என்றைக்காவது ஒரு நாள் துவரம்பருப்புலையும் செய்வேன், அதுவும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு கீரை கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு பருப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக சிம்லே வச்சு கொதிக்க விட்டால் போதுங்க. ஒரு சூப்பரான கீரைக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் நல்ல சூடான சாதம், வடகம் அல்லது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுடுங்க. நம்ம சேனல் ஹெச்கே ஹேபிட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.